ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஜாப் சேனல். இந்த சேனலில் நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்து பார்க்குறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து புது விசிட்டர்னா சேனல் நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வரும் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. இது என்ன ஜாப் வேகன்சி அப்படின்னா, ஸ்டாஃப் கார் டிரைவர், ஆர்டினரி கிரேட், ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி படி பார்த்திங்கன்னா 9 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக வந்து பிரித்து 5, 1, 0, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1, இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சேலரி 19,900 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிப்மெண்ட் பார்த்திங்கன்னா இது 60 45 நாள் சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 18-27 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டார் மெக்கானிசம் பற்றி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலை டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசேரபிள் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சர்வீசஸ் ஹோம் கார்டு ஆர் சிவில் வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து எந்த விதமான எக்ஸாமினேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அந்தந்த தகுதிகள் இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா. இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. செலெக்ஷன் டிரைவர் ஷால் பி மேட் ஆன் பேசிக் டெஸ்ட்டு மட்டும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான். அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நேமு, இந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனுப்பிடலாம். அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லுவாங்க. இன்டர்வியூவில் வந்து நார்மலாக தான் இருக்கும், உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். டைரக்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ டேக் ஈஸியாக வந்து செலெக்ஷன் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.